இவங்களுக்கு உண்மையாவே மிருகவதை தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா 70,000 ஜல்லிக்கட்டு காலத்துல 2014ல இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியானால கேரளாவுக்கு போய் வெட்டுக்கு போய் கறிக்கு போயிருக்கு. ஏன் இவங்க வந்து காளைகள் சம்பந்தப்பட்டது பூச்சி காளைகள் சம்பந்தப்பட்ட விளையாட்டை மட்டும் குறி வைக்கிறாங்க. சோ இந்த இனத்தை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்காச்சும் எய்ம் இருக்கா? சரி, இது ஒரு பக்கம். உண்மையாவே அவங்களுக்கு வந்து மாட்டு நம்ம மிருகன் பதை மேலதான் அக்கறைனா குதிரையை பேன் பண்றதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? டாக கொண்டு போய் பாம்பு ஸ்குவாட்ல விட்டு மோப்பம் புடிக்கி வச்சு பாம் வெடிச்சு நாய் சாகுது, அந்த நாய் குரூலிட்டி கிடையாதா? 19 அட்வொகேட்ஸ் இவ்வளவு இத்தனை வேர்த்த கொண்டு ஒரே நாள் நிறுத்துறதுக்கு 2-2.5 கோடி ரூபா அன்னைக்கு செலவாயிருக்கும். இந்த 2.5 கோடி ரூபா பணம் உனக்கு யாரு கொடுக்கறா? ஸ்லாட்டர் ஹவுசஸ் எப்படி நடக்க வேண்டும்ங்கிற கைட்லைன்ஸ் கொடுத்தது பீட்டா, அனிமல் வெல்ஃபேர் போர்டு. இவங்களுக்கு ஸ்லாட்டர் ஹவுஸ் பத்தி பேசினா யாருங்க காசு கொடுப்பா? அவங்க எப்படிங்க அவங்களுடைய பே மாஸ்டர் சேர்த்து பேசுவாங்க? பேச மாட்டாங்க. தேர் ஆர் ஜெனியூன் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட், அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் விச் அண்டர்ஸ்டாண்ட் ஜல்லிக்கட்டு ரேக்லாம் இல்லாட்டி எப்படி அந்த இனம் அழிஞ்சிடும். அதுக்கு தே வாண்ட் டு பிரிங் இன் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு என்ஷூர் தட் குரூரிட்டி எல்லாம் எதுவும் இல்லாம அது இருக்கிறது அப்படின்னு சொன்னதே ஒரு பொய்ங்கிறது இன்னைக்கு ரியலைஸ் பண்ணிட்டாங்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸ். கோயில் காளை சிஸ்டம் அழிஞ்சதுன்னா அங்க இருக்கிற ஏழை விவசாயிகளுக்கு இணை சேர்க்கிறதுக்கு காளை இருக்காது. அப்ப ஊசிய கரு ஊசிய நம்ப வேண்டியிருக்கும். இந்த பக்கம் ஜல்லிக்கட்டு தடை வரும் போது காளைகள் குறைந்துகிட்டே வருது. இந்த பக்கம் செக்ஸ் செலக்டட் செமன் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. காளைகள் இல்லைன்னா ஹைபிரிடைஸ் ஆகும். செக்ஸ் நீங்க போய் ஊசி கரு ஊசி வாங்கினீங்கன்னா இங்க எல்லாம் வந்து நாட்டு மாடுகளோட செமன் கிடைக்கிறது கிடையாது. இந்த செமன் மட்டும்தான் கிடைக்குது. இம்போர்ட்டட் செமன் மட்டும்தான் ஹால்சின் ஃப்ரீஷனோ அல்லது ஜெர்சியோ தான் கிடைக்குது. அதை போட்டீங்கன்னா ஹைபிரிட்ஸ் தான் பிறக்கும். ஹைபிரிட்ஸ் 2 தலைமுறைக்கு பிறகு கன்று ஈன்றாது, மலடாயிரும். ஸோ யூ ஹாவ் டு கெட் ஃப்ரெஷ் ஒன்ஸ். ஸோ இட் இஸ் திஸ் நேட்டிவ் பிரீட் தட் வில் டை. ஜல்லிக்கட்டுல வந்து காயடிக்காத மாடு தான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாடுகள் வந்து இனவிருத்திக்கு மட்டுமே பயன்படுற காளைகள். அந்த காளைகளை நான் வந்து இனவிருத்திக்கு யூஸ் பண்ணும்போது அங்க பிறக்கிறது உண்மையான நாட்டு மாட்டு கன்றுகள் தான் பிறக்கும். ஹைபிரிட் பண்ணவே முடியல அவனால. ஸோ ஹைபிரிடைஸ் பண்றதுக்காக அவன் என்ன பண்றான், சரி நாட்டு மாட்டு காளைகளை முடிக்கணும், அப்பத்தான் அவன் ஊசி சப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு பக்கம் தடை கொண்டு வந்த பிறகு நாட்டு மாட்டு காளைகள் குறைந்து கொண்டே வருகிறது. ஜல்லிக்கட்டும் பேல்கடாவும் நின்னதுனால நிறைய குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் காளைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த பக்கம் வந்து செக்ஸ் செலக்டட் செமன் வரும்போது ஒரு 10 வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா நாட்டு காளைகளே இல்லாம போயிடும். காளை கன்றுகளே பிறக்காது. காளைகளும் இருக்கிற காளைகளும் அழிந்துவிடும். அப்ப அவங்க கிட்ட தான் நாம இன்னைக்கு எப்படி விதைக்கு கையேந்தி விவசாயிகள் நிக்கிறாங்களோ மொசோண்டா கிட்டையும் மற்றவங்க கிட்டையும், அதே மாதிரி சினை ஊசிக்கு கரு ஊசிக்கு அவங்க கிட்ட கையேந்த வேண்டியது வரும். இன்னொரு ஆங்கிள் இது குறைய குறைய ஹைபிரிடைஸ் பண்ணனால் சிறு விவசாயினால சமாளிக்க முடியாது. அப்போ பெரும் பண்ணையாளர்கள் மட்டுமே இருக்க முடியும். அவர்களும் கொஞ்ச நாள்ல ஃபேஸ் அவுட் பண்ணப்படுவாங்க. அப்போ வந்து ஒரு 5 வருடம் 10 வருட காலங்களில் அவன் வந்து அவனுடைய பெரிய பெரிய டைரி மில்க் இண்டஸ்ட்ரியை இங்க கொண்டு வந்து நிறுவ முடியும். அப்ப அவன் மார்க்கெட் பிடிக்க முடியும். ஸோ இந்த 2 விதமான ஆட்கள் தான் இந்த தடைக்கான முக்கியமான காரணம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நீட்ஸ் டு அப்பாயிண்ட் எ கமிஷன் லைக் தி போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இந்தியாக்கு ஜஸ்டிஸ் லோடா கமிஷன் போட்டாங்களே அந்த மாதிரி அப்பாயிண்ட் எ கமிஷன், கண்டக்ட் ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன். இட் இஸ் மேண்டேட்டரி அண்டர் தி UNCBD கண்டக்ட் ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன் அண்ட் என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இந்த நாட்டிடங்கள் அழிஞ்சா என்வாயர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும், இது ரெண்டையும் கண்டக்ட் பண்ணி ஜஸ்டிஸ் லோடா கமிஷன் போட்டு சென்னையில் ஒரு சிட்டிங், மதுரையில் ஒரு சிட்டிங், கோயம்புத்தூர்ல ஒரு சிட்டிங், சிவகங்கையில் சிட்டிங் எல்லாம் கொடுத்து அதே மாதிரி ஆந்திரால நெல்லூர் ஓங்கோல்ல அந்த மாட்டுக்கு அந்த அந்த வண்டியில் இருக்கிற இதுக்கு கொடுத்து, மகாராஷ்டிரால கொடுத்து, கர்நாடகாவில் கொடுத்து, பஞ்சாப்ல கொடுத்து, கால் ஃபார் அ ஸ்டேக் ஹோல்டர் மீட், கால் ஃபார் NBAGR இவங்க இருந்தெல்லாம் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு முடிவெடுக்கணும்.